அவசிய சேவையாக கருதப்பட்ட திணைக்களங்கள் நிறுவனங்கள பெயர்கள் பெயர் பட்டியல் இருந்தது. அதில் மாநகர சபையிற பெயர் பட்டியல், அந்த அந்த பட்டியலில் மாநகர சபையின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதனால் வரிசைகளில் நின்ற எங்கள் அனைத்து தொழிலாளிகள் உத்தியோகர்கள் அனைவரும் பிரதேச செயலாளர் மூலமாகவும் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர். எங்களோட மாநகர சபையில் கழிவற்றல் செயற்பாட்டுக்கு எங்களோட உத்தியோகர்கள் இங்கே வருகை தந்தால்தான் மாநகர சபை எல்லைக்குள்ள கழிவற்றல் செயற்பாடுகளை எங்களால் மேற்கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, கழிவற்றல் செயற்பாடு மட்டுமல்ல தீயணைப்பு செயற்பாடும் மேற்கொள்ள முடியும். ஆனால் எங்களது உத்தியோகர்களுக்கு தொடர்ச்சியாக ஃபியூவல் கிடைக்காத காரணத்தால் அவர்களது வருகை மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதன் காரணமாக எங்களால் எதிர்காலத்திலையும் இந்த ஃபியூவல் கிடைக்காத பட்சத்தில் எங்களது கழிவற்றல் செயற்பாடையும் எங்களோட மாநகர சபையில் செயற்பாட்டையும் நாங்கள் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கும் நினைக்கிறேன். 22/31/2021 வர்த்தமானி அறிவித்தல் பிரகாரம் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனின் பிரகாரம் மாநகர சபையும் ஒரு அத்தியாவசிய சேவையாக கருதப்பட்டு எங்களுக்கும் மாநகர சபை உத்தியோகர்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனினும் 10 நாட்களாக எரிபொருள் வழங்கப்படாத நிலையிலும் ஐஓசி நிறுவனம் மூலமாக 3 நாட்களுக்கு முன்பு 75 பேருக்கு எரிபொருள் வழங்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நாங்கள் இன்று நகரை அன்றிய பிரதேசத்துக்குள்ள எங்களது எரிபொருள் எங்களது கழிவற்றல் செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஆனால் எதிர்வரும் நாட்களில் இந்த கழிவற்றல் செயற்பாட்டை தீயணைப்பு செயற்பாட்டை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்லப்படுவோம் என்று நினைக்கிறேன். இன்று கூட ஒரு தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதுக்குரிய உத்தியோகர்கள் இங்கே வராத காரணத்தால் எங்களால் அதை நிவர்த்தி அந்த தீயணைப்பு செயற்பாட்டை எங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. எனவே இன்று நான் எங்களது அரசாங்க அதிபருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். மாநகர சபை உத்தியோகர்களுக்கான எரிபொருள் வழங்கல் செயற்பாட்டை துரித கதியில் மேற்கொள்ளாத விடத்து எங்களது கழிவற்றல் செயற்பாட்டையும் மாநகர சபையில் செயற்பாட்டையும் எங்களால் கொண்டு செல்ல முடியாது என்றும், அதனால் வார விளைவுகளை மாவட்ட அரசாங்க அதிபர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஏன்னா காரணம் எங்களது உத்தியோகஸ்தர்கள் வரவு இருந்தால்தான் எங்களால் எங்களது கடமைகளை செய்ய முடியும். எதிர்காலங்களில் சரியான முறையில் எங்களோட உத்தியோகர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் பட்சத்தில் எங்களது மாநகர சபையில் செயற்பாட்டை நாங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறோம்.